மருத்துவர் அவர்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இது கண்டிப்பாக அந்த நோய்தான் என்று அரண்மனைக்கு வெளியில் வந்திருக்கும் அதே நோயா? ஆம் ஹுசூர். இங்கே பாருங்கள், இவளை உடனடியாக வெளியேற்றுங்கள். வேறு ஏதேனும் இடத்தில் தங்க வையுங்கள். அவளுடைய இந்த வியாதி அரண்மனையில் பரவக்கூடாது. இந்த அறையை உடனடியாக சுத்தம் செய்யுங்கள். சிறிது நாட்கள் இந்த அறை மூடியே இருக்கட்டும். அவ்வாறு செய்யாதீர்கள் ருக்கையா பேகம். என்னை வெளியே அனுப்பாதீர்கள். நான் பல வருடங்களாக சேன்ஷாவிற்கும் உங்களுக்கும் சேவை செய்துள்ளேன். நீ செய்த சேவைக்கு பரிசு கொடுக்க முடியும், அதற்காக உயிரை பணயம் வைக்க முடியாது. இவளை வெளியேற்றுங்கள். இங்கு என்ன நடக்கிறது ருக்கையா பேகம்? ஜோதா பேகம், நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்கிறேன். இவளுக்கு தீராத நோய் வந்திருக்கிறது. இவளை அரண்மனையில் வைத்திருக்க முடியாது. உங்களுடைய பதட்டம் எனக்கு நன்றாக புரிகிறது ருக்கையா பேகம். ஆனால் இவரை அரண்மனையில் இருக்கும் வைத்தியசாலைக்கு அனுப்பி வையுங்கள். அங்கு மருத்துவரின் கண்காணிப்பில் இவருடைய நோய் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, உங்கள் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த பெண்ணினால் இந்த நோய் அரண்மனையில் பரவினால் அதற்கு பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? கூறுங்கள். இது உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, ஷெஹன்ஷாவின் நல்லதுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏதேனும் தவறு நடந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என்னுடைய கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டதா ராஜமாதா அவர்களே? நன்றி. இவளை இப்பொழுதே இங்கிருந்து வெளியேற்றுங்கள். இல்லை, இல்லை. அதிகம் குடித்து விட்டீர்கள், போதும் இளவரசே. தாங்கள் இவ்வளவு குடித்ததே இல்லையே, தங்களது பிரச்சனைதான் என்ன? பிரச்சனை எதுவும் இல்லை. இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று என்னுடைய தந்தை சுயநினைவிற்கு வந்திருக்கிறார். இது கொண்டாட வேண்டிய விஷயம் அல்லவா குத்து? நான் இன்னும் குடிக்க வேண்டும். உங்கள் முகத்தை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. உண்மையான உயிர் தோழனின் அடையாளமே இதுதான் குத்துப். முகத்தை பார்த்தே கூறிவிடுவான். குத்துப், மக்களுக்கு உதவி செய்ய நான் இங்கிருந்து நாளை செல்ல போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அதாவது, நான் இங்கிருந்து செல்வதற்கு முன்பு ஒரு முறை அவளை சந்தித்தேன் என்றால் என்னுடைய மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதன் பிறகு நான் நிம்மதியாக இந்த மாளிகையை விட்டு செல்வேன். இளவரசரை ஜாக்கிரதை. இப்போது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அமருங்கள், வாருங்கள். இல்லை குத்து, நான் இப்பொழுது சென்றாக வேண்டும். நீ என்னை தடுக்காதே. आदाब हुजूर। மிக்க சந்தோஷம். 2 மாதங்களுக்கு பிறகு இன்றுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கட்டளையிடுங்கள் இளவரசரே, உங்களுக்காக இந்த அடிமை என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வேண்டியதெல்லாம் தாங்கள் உங்கள் நடனத்தால் என்னை மகிழ்விக்க வேண்டும். ஆரம்பிக்க சொல்லுங்கள். கலைஞர்களே, தயாராகுங்கள். மற்றவர்கள் அனைவரும் வெளியேறுங்கள். இப்போது நான் நடனம் ஆடுவதாக இல்லை. வெளியே இருப்பவர்கள் பசியோடும் வியாதியோடும் உள்ளார்கள். அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நான் தங்கள் முன்பு நடனம் ஆட வேண்டுமா? மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் கடந்த 2 மாதங்களாக ராஜ்யத்தை விட்டு வெளியேறினேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றுதான் நான் சகஜ நிலைமைக்கு திரும்ப வந்துள்ளேன். இந்த 2 மாதங்களில் தங்களின் மக்களின் கவலைகளை மறந்து விட்டீர்கள் போலிருக்கிறது. ஆனால் அவர்கள் கஷ்டப்படுவதை நான் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அவர்களின் மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். தங்கள் முன்பு நடனமாடுவதை விட எனக்கு அதுதான் பெரியது. என்னால் நடனம் ஆட முடியாது. திமிர் பிடித்தவளே, நீ யார் என்பதை மறந்து விடாதே. நீ சிறந்த நடனமங்கையாக இருக்கலாம், ஆனால் ஷெஹன்ஷாவிற்கும் இளவரசர்களுக்கும் நீ வெறும் நடனமங்கைதான். அதை மறந்து விடாதே. ஷெஹன்ஷாவையும் இளவரசர்களையும் மகிழ்விப்பதற்காகத்தான் உன்னை வைத்திருக்கிறார்கள். இளவரசர்களின் கட்டளையை மீறுவது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது. இரண்டு மாதங்களாக நம்மை தேடி யாரும் வரவில்லை. இன்று நமது இளவரசர் இங்கு வந்திருக்கிறார். நமக்கு நிறைய பணம் கிடைக்கப் போகிறது. இந்தா, இதை கட்டிக்கொண்டு நடனமாடு. நிறுத்துங்கள்! அவர்களுக்கு இன்று ஆட விருப்பமில்லை என்றால் யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தி ஆட வைக்க தேவையில்லை. நானும் அவர்களை வற்புறுத்த மாட்டேன். அது மட்டுமல்ல, இதன் பிறகு அவர்கள் யாருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிய தேவையில்லை. கூறுவது புரிகிறதா? இப்போது நான் நடனம் ஆடுவேன். ஏனென்றால் தங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். தங்களது சாம்ராஜ்யத்தில் மக்கள் மரணத்தில் தவிப்பது புரிய வேண்டும். இவ்வளவு வெறுப்பா? இதன் பிறகு நான் எப்பொழுதும் இங்கு வரமாட்டேன். இப்போதே செல்கிறேன். என்ன விஷயம் ஜோதா பேகம்? ஏன் எங்கள் அனைவரையும் இங்கு அழைத்தீர்கள்? முதலில் ஷஹன்ஷா இங்கு வரட்டும், பிறகு நான் கூறுகிறேன். எச்சரிக்கை! ஷஹன்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கூறுங்கள் ஜோதா பேகம், எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஷஹன்ஷா, எனக்கு ஒரு அனுமதி தேவைப்படுகின்றது. கூறுங்கள். எனக்கு வைத்தியத்தை பற்றி தெரியும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? நான் நினைக்கிறேன் மாளிகையை விட்டு வெளியில் சென்று இந்த நோயினால் கஷ்டப்படும் நம் பிரஜைகளுக்கு சிகிச்சை அளிக்க விரும்புகிறேன். இல்லை ஷஹன்ஷா, இது அவசியமில்லை. ஜோதா பேகம் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள். இந்த நோய் மிகவும் ஆபத்தானது. இவர்கள் வெளியில் சென்று மக்களுக்கு உதவி செய்தால் பிறகு அந்த வியாதி இவருக்கும் தொற்று கொண்டு விடும். பிறகு அந்த வியாதி மாளிகைக்குள்ளும் வந்துவிடும். மன்னித்து விடுங்கள் ஷஹன்ஷா, அனைத்தையும் தெரிந்து கொண்டே அனைவரின் உயிரையும் பணையும் வைக்க மாட்டேன். நீங்கள் கூறுவது சரிதான் ருக்கையா பேகம். என் மூலமாக அந்த வியாதி இங்கு பரவாது. அதற்காகத்தான் இந்த முடிவெடுத்திருக்கிறேன். அது என்ன முடிவென்றால், இந்த வியாதி அனைவருக்கும் முழுமையாக குணமாகாத வரை நான் இந்த மாளிகைக்கு திரும்ப மாட்டேன். ஜோதா பேகம், ஆனால் இதற்கு என்ன அவசியம் வந்திருக்கிறது? மக்களுக்கு தேவையானவற்றை நாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். வெறும் உணவு தானியத்தால் எதுவுமே நடக்காது ருக்கையா பேகம். மக்களுக்கு தேவை அன்பும் அரவணைப்பும். அதை மாளிகையிலிருந்து கொடுக்க முடியாது. அதனால் தான் மக்களை சந்திக்க நான் செல்கிறேன். இல்லை ஷஹன்ஷா, எனக்கு இந்த முடிவில் உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்தில் முடிவை ஷஹன்ஷாவை எடுக்கட்டும் ருக்கையா பேகம். ஆனால் அதற்கு முன்பு நான் உங்களிடம் ஒன்றை கூற வேண்டும். இன்று நம் நாட்டு மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒருவேளை நம்மை சந்திப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பிறகு என்ன செய்வது? அதை எப்படி எதிர்கொள்வது? ஆனால் ஷஹன்ஷா, நான் அங்கு மாறு வேடத்தில் தான் செல்கிறேன். அதை எப்படி என்றால், அன்று ஒரு நாள் குவாஜா சலீம் சிஷ்டி சாபுடைய தர்காவிற்கு சென்றோமே, அப்பொழுது யாரும் கண்டுபிடிக்கவில்லை. நான் ராஜமாதா ஆவேன். ஒரு பாட்சாவாக நீங்கள் உங்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒரு ராஜமாதாவாக இருப்பதால் நானும் என் கடமையை செய்ய வேண்டும் ஷஹன்ஷா. சரி, நான் அனுமதிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இந்த யோசனை தோன்றியது? நேற்று இரவு நான் ஆரம்பானுவிற்கு கண்ணனின் கதையை கூறிக்கொண்டிருந்தேன். அப்போதுதான் புரிந்தது, கண்ணன் தன் மக்களை காப்பாற்ற கோவர்தன மலையை தூக்கி இருக்கிறார் என்றால் நாம் ஏன் சின்ன முயற்சி கூட செய்யக்கூடாது? நான் நம் மக்களுக்காக இதை செய்தே ஆக வேண்டும் ஷஹன்ஷா. பிரமாதம். மிக்க நன்றி. இல்லை, நீ எல்லாம் அங்கு வரக்கூடாது. நீ மிகவும் சிறியவள், அங்கெல்லாம் வரக்கூடாது. அழைத்து செல்லுங்கள் ஜோதா பேகம். அவள் உங்களோடு வந்தால் சந்தோஷமாக இருப்பாள். இளவரசரின் கட்டளையால் இந்த சூழ்நிலையில் நான் வெளியில் செல்ல வேண்டியுள்ளது. என்ன செய்வது? அல்லாஹ், உன்னிடம் நான் பேச வேண்டும் மகனே. அம்மிஜான், தாங்கள் என்னுடைய நிகாவை குறித்து பேச வந்திருந்தால், யாருடைய படத்தையாவது காட்ட வந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு அதில் விருப்பமில்லை. நான் கூறுவதை கேள். கூறுங்கள். நான் உன்னிடம் உன்னுடைய ஹாலா நவீராவை பற்றி பேச வந்தேன் ஹேதர். அவள் ஷமாவுடன் சேர்ந்து ஆக்ரா வரப்போகிறாள். ஷமா? ஷமா தான். அவளுடன் சேர்ந்துதானே சிறு வயதில் விளையாடி கொண்டிருப்பாய். அவள் இதுவரை ஆக்ரா வந்ததே இல்லை. முதல் முறையாக இப்பொழுதுதான் ஆக்ரா வருகிறாள். அதனால் என் விருப்பம் என்னவென்றால், அவர்களை வரவேற்பதற்கு நீங்க இருக்க வேண்டும். சரி அமிஜான், நான் நிச்சயம் இருப்பேன். இத பார், நாம் இப்பொழுது ஆக்ராவுக்கு வந்துவிட்டோம். ஒரு விஷயத்தில் கவனமாக இரு. ஹைதர் மனதில் இடம் பிடிப்பது போல் நன்றாக பேச வேண்டும். மிகவும் குறும்புத்தனமாக இருக்காதே. அவர் உனது சிறுவயது நண்பர். சின்ன வயதா? அப்பொழுது ஹைதர் சின்ன பையனா? ஆனால் நான் பெரிய பெண் ஆயிற்று. சின்ன குழந்தை இல்லை, சிறு வயது என்று சொன்னேன், புரிகிறதா? ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், அந்த புறத்தில் இருக்கும் யாருக்கும் இது தெரியக்கூடாது. நாம் இங்கு வந்திருக்கும் காரணம் தெரியக்கூடாது. உடல்நிலை சரியில்லை என்பதற்காக அல்ல, நாம் வேறு ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கிறோம். உனக்கு விரைவிலேயே திருமணம் செய்ய வேண்டும். யார் வாழ்க்கையை நாசமாக்க போகிறீர்கள்? என் வாழ்க்கைதான். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள், அங்கு சென்று நீ தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது. நான் எதற்கு பேச போகிறேன்? நான் நன்றாக சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். நீ பேசிக்கொண்டே இரு. வாயை மூடு. வா. என்னவாயிற்று ஹுசூர்? ஏன் நகைகளை காட்டுகிறீர்கள்? மக்கள் பசியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்பாவிகள். அவர்களின் உயிரை விட இந்த நகைகள் பெரிய விஷயம் அல்ல. இதை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் என் மனதிற்கு நிம்மதியாக இருக்கும். அண்ணா, நீங்கள் என்ன கோருகிறீர்கள்? இதை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுமா? முராத், இது அவர்களுக்கு இப்பொழுது தேவைப்படும். அது மட்டுமல்ல, இது போன்ற நகைகள்லாம் எதற்காக? இது போன்ற நேரத்தில் உதவுவதற்கு தானே. ஆனால் ஹுசூர், நீங்கள் ஒரு நடன மங்கை. நகைகள் இல்லாமல் எவ்வாறு நடனம் ஆடுவீர்கள்? நகைகள் என்பது வெறும் அணிகலன்கள் மட்டும்தான். இது இல்லாமலும் ஆட முடியும். இளவரசராக இருப்பதால் என்னுடைய மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டியது என் கடமை. முராத், நான் ஒரு சாமானிய மனிதனாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். இந்த கிரீடம், இந்த நகைகள் அவர்களுக்கும் எனக்கும் இடையூறாக இருக்கிறது. நான் அந்த இடைவெளியை போக்க நினைக்கிறேன் முராத். நான் அவர்களில் ஒருவராக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். ஆகையால் தான் இதையெல்லாம் எடுத்து செல்ல சொல்கிறேன். நான் எவ்வாறு கூறினோ அவ்வாறே செய்வேன். இந்தா, இதை ஏழைகளுக்கு கொடுத்துவிடு. இதை விற்ற பிறகு அவர்களுக்கு சிறிது உண்ண உணவும் மருந்தும் கிடைத்தால் நன்றாக இருக்கும். நான் இளவரசராக என்னுடைய பெரிய கடமையை இப்பொழுது செய்ய போகிறேன். என் மக்களுக்கு உதவ போகிறேன். இந்த வேலையை இளவரசர் தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் நடனம் அங்கே நடனம் ஆடுவதை மட்டுமே விரும்புகிறார். இதற்கு வெட்கப்பட வேண்டும். எப்படி இத்தனை மோசமான ஆளை நான் காதலித்திருக்கிறேன். அவருக்கு மனிதநேயம் துளிக்கூட இல்லை. முராத், கூறுங்கள் அண்ணா. நீ மாளிகையிலேயே இருந்து விட. இங்கிருந்து இங்கு இருப்பவர்களை பொறுப்பாக பார்த்துக்கொள். அதோடு மாளிகையில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டது என்றால் அதை செய்து கொடுத்துவிட. இன்ஷா அல்லாஹ். முராத், எல்லா பணிகளையும் நீ சரியாக செய்வாய் என்று எனக்கு உன் மீது நம்பிக்கை உள்ளது. நிச்சயம் அண்ணா. குதாஃபிஸ். குதாஃபிஸ். சலாம் ஜோதா பேகம், ருக்கையா பேகம், வாருங்கள். சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நானே மோதியை அனுப்பலாம் என்று இருந்தேன். இந்த நகைகளை எல்லாம் உங்களிடம் தர வேண்டும் என்றிருந்தேன். நம் மக்களுக்கு சேவை செய்ய அரண்மனையை விட்டு செல்ல போகிறேன். அதான் இந்த நகையை உங்களிடம் தரலாம் என்று நினைத்தேன். நானும் உங்களிடம் ஒன்றை பேசத்தான் வந்திருக்கிறேன் ஜோதா பேகம். கூறுங்கள் ருக்கையா பேகம், என்ன கூற வந்தீர்கள்? தாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய போகிறீர்கள், அவர்களை காப்பாற்றப் போகிறீர்கள். எதற்காக இப்படி சிரிக்கிறீர்கள்? இதுதான் விதி. விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு சமயம் இருந்தது ஜோதா பேகம். அந்த சமயத்தில் உங்கள் மீது எனக்கு வெறுப்பு மட்டும்தான் இருந்தது. நீங்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் என்ன நினைத்தேன் என்றால், எனக்கும் ஷென்ஷாவிற்கும் இடையில் இருந்தது தாங்கள் மட்டும்தான் என்று. தங்களுக்கு நினைவிருக்கிறதா முதலில் நான் தங்களிடம் என்ன கூறினேன் என்று? ஜலாலை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்று கூறினேன். ஆனால் நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு நாள் வரும் என்று. ஜலாலுடன் இருங்கள் என்று நான் கூற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இன்று அந்த நாள் வந்துவிட்டது ஜோதா பேகம். தங்களுக்கு நினைவிருக்கிறதா தங்கள் குருஜி என்ன கூறினார் என்று? எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் ஜலாலை விட்டு பிரியக்கூடாது என்றார் அல்லவா? ஆனால் நீ மட்டும் எப்பொழுதும் ஷஹின் ஷாவை விட்டு விடாதே. அவருடனேயே இரு. நிச்சயம் ஏதேனும் அதிசயம் நடந்தேறும். ஆனால் தாங்கள் அவர் பேகமாக இருந்தும் அவரை விட்டு செல்கிறேன் என்கிறீர்கள். ஜோதா பேகம், தங்களால் தான் அவருடனேயே இருந்து ஜலாலை தேற்ற முடியும். தங்களுக்கு என்ன வயிற்று ஜோதா பேகம்? எனக்கு தான் எதுவும் சரியில்லை, உங்களுக்கு தான் அனைத்தும் இருக்கிறதே. சென்று விடாதீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் கூறுவது சரிதான் ருக்கையா பேகம். நான் ஷெஹன்ஷாவை விட்டு செல்லக்கூடாது. நான் அவரை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். மிக்க மிக்க நன்றி ஜோதா பேகம். இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகிறேன். நல்ல வேலை, மான்சிங்கிற்கு நம் மீது சந்தேகம் வரவில்லை. அவன் விஷயம் நமக்கு தெரிந்தது, அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் உஷாரானவன். அவனை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரூப் சிங்கை போல் வேறு ஏதாவது உளவாளி இருக்கலாம். பிறகு நம் விஷயம் ஆக்ராவிற்கு தெரிந்துவிடும். அப்படி எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் கூட ஷா மன்சூர் அதை பார்த்துக் கொள்வான். ஒவ்வொரு ஆபத்தில் இருந்தும் அவன் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவான். அதெல்லாம் சரிதான். இனி இந்த விஷயத்தில் நாம் எவரையும் நம்பக்கூடாது. நாம் நேரடியாக சென்று மான்சிங்கோடு வேறு ஏதாவது உளவாளி இருக்கிறானே என்று பார்ப்போம். நான் மாறுவேடத்தில் சென்று நிலவரம் என்ன என்பதை தெரிந்து வருகிறேன். ஜலாலுக்கு இனி வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. பக்ஷி பானுவையும் நான் பழிவாங்காமல் விடமாட்டேன். அவள் என்னை ஏமாற்றி விட்டாள். ஒருவரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். பிறகு நான் அங்கு சென்ற பிறகு மான்சிங் என்னை பற்றி கேட்டால் நான் வெளியில் சென்று விட்டதாக கூறிவிடு. சரியாகட்டும். நம்முடனே இருந்து நமக்கு துரோகம் செய்த அவனை நான் அவனை நிச்சயம் வதம் செய்வேன். ஷேன்ஷா, எதை நினைத்து கவலைப்படுகிறீர்கள்? கவலையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் சென்ற பிறகு நான் தனியாளாக எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கிறேன். ஆஹா, நான் இப்பொழுது செல்லவில்லையே. எனக்கு தெரியும், ருக்கையா பேகம் தான் உங்களை தடுத்து விட்டார். ஆனால் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஜோதா பேகம். என் சூழ்நிலை, நான் இங்கேதான் இருந்தாக வேண்டும். என் கடமைகளை நான் செய்தாக வேண்டும். ஆனால் நீங்கள் செய்ய போகும் இந்த நல்ல காரியத்திற்கு நான் தடங்கலாக இருக்க விரும்பவில்லை. இல்லை, நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நினைத்த முடிவை தவற. உங்கள் முடிவில் எந்த தவறும் இல்லை. கூற வேண்டும் என்றால், எந்த வேலை கணவனால் செய்ய முடியவில்லையோ அதை மனைவிதான் செய்தாக வேண்டும். நீங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். செல்லுங்கள், சென்று உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். யுத்தத்திற்கு சென்ற ஷெஹன்ஷாவை பொதுவாக பேகங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஆனால் இம்முறை நான் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஷேன்ஷா, நான் சாமானிய மக்களுக்கு நடுவில் அவர்களைப் போலவே இருக்க விரும்புகிறேன். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏனென்றால் அவர்களில் ஒருவருக்காவது நான் ராஜமாதா என்று தெரிந்தால் நான் அளிக்கும் உதவிகளை அவர்கள் வாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். உங்களுக்கு தெரியுமல்லவா? என்று வரை அதை நினைத்து நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் ஷெஹன்ஷா அக்பரின் மனைவியாவேன். இன்று அந்த பெருமை எனக்கு கௌரவமாக மாறிவிட்டது. நான் கூற வருவது, ஷெஹன்ஷா அக்பர் மிகவும் இரக்க மனம் படைத்தவர் என்று கூறுவேன். ஒவ்வொரு முறையும் நான் யுத்தத்திற்கு செல்லும் போது நீங்கள் எனக்காக ஆரத்தி எடுப்பீர்கள். இம்முறை நீங்களும் யுத்தத்திற்கு தான் செல்கிறீர்கள். ஆனால் அங்கு உங்கள் உயிரை எடுப்பதற்காக யாரும் காத்திருக்க மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய போராட்டம் மக்களின் உயிரை காப்பாற்றுவதில் இருக்கிறது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் நிச்சயம் வெற்றியோடு திரும்புவீர்கள். நீங்கள் போகிறீர்களா ஜோதானியே? பிறகு எனக்கு யார் கதை கூறுவார்கள்? கண்டிப்பாக நீங்கள் போயாக வேண்டுமா? உனக்கு தான் உன்னோடு சலீமா அம்மா இருக்கிறார், ருக்கையா அம்மா இருக்கிறார், சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு கதை கூறுவார்கள். ஆனால் இப்போது நான் எங்கு செல்கிறேனோ அங்கு உன்னை போல் சிறு சிறு குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு கதை கூற யாருமே இல்லை. ஆகையால் நான் செல்ல வேண்டும் அல்லவா? சரி, அப்படி என்றால் நான் உங்களை தடுக்கவில்லை. ஆனால் உங்களை தவிர நான் வேறு யாரிடமும் கதை கேட்க மாட்டேன். தாங்கள் எப்பொழுது வருவீர்களோ அப்பொழுது தாங்களே கதை கூறுங்கள். வாக்கு கொடுங்கள். வாக்கு கொடுக்கிறேன்.